அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு கியூரியாசிட்டி, இன்னைக்கு வந்து ஒரு படம் மட்டும் ரெண்டு படம் மட்டும் மூணாவது படத்துலேயே வந்து நான் வந்து லாஸ் ஆயிடுச்சு இதுவாயிடுச்சு அப்படின்னு சொல்லி நிறையா ப்ரொடியூசர்ஸ் புலம்புறாங்க. அதனால ஆர்டிஸ்டே பெரிய பெரிய ஆர்டிஸ்டே சம்பளத்தை எங்களுக்கு திருப்பி கொடுங்கன்னு கேட்குறாங்க, இல்லை டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுக்க முடியல, இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இப்போ இருக்குது. இப்போ ஒரு ப்ரொடியூசர்னாலே ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் மாதிரி கிரியேட் பண்ணுறாங்க. அப்போ அந்த டைமில் உள்ள லாஸஸ்லாம் ஏதாவது வந்தால் அவங்க எப்படி சமாளிப்பாங்க? ஏன்னு சொன்னால் இன்றைக்கி எல்லா படமும் வெற்றி படங்கள்னு சொல்ல முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி லாஸஸை அவர் எப்படி அண்டர்டேக் பண்ணாங்க, அதுலேருந்து எப்படி வெளில வந்தாங்க? அதாவது கண்டிப்பாக பிஸ்னஸ் பை த ரிஸ்க் ஃபேக்டர், இது வந்து இது ஒரு வித்தியாசமான ஒரு பிஸ்னஸ். இது எந்த படம் ஓடும் எந்த படம் ஓடாதுன்னு தெரியாது. இப்போ நம்ம படம் நியாயம் கேட்கிறோம் அப்படின்ற ஒரு படம் எடுத்தாங்க. அதாவது முத்துராமன், ஏவிஎம் ராஜன், அப்புறம் காஞ்சனா, வெண்ணிராடை நிர்மலா அவங்கெல்லாம் எடுத்துகிட்டு, சி வி ராஜேந்திரன் அவங்க டைரக்ஷன். கம்யூனிஸ்ட் சப்ஜெக்ட் அது, அந்த அந்த ஒரு மாதிரி அந்த மாதிரி சப்ஜெக்ட். அந்த படம் ஓடவே இல்லை, ஒரு ரெண்டு மூணு நாள் தான் ஓடுச்சு, திரும்பி வந்துருச்சு. அது ரொம்ப லாஸ் அது. அப்புறம் உடனே இதில் பாருங்களேன், அப்போ வந்து உடனே என்ன செஞ்சார் மாமா, என்ன பண்ணார், இது என்னடா இப்படி வந்து கையை கடிச்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வந்து நம்ம அமிதாப் பச்சனோட வைஃப் ஜெயபாதுரி, அவங்க வந்து ஒரு குட்டின்னு அவங்க அறிமுக கதாநாயகியாக வராங்க. குட்டின்னு ஒரு படம், அந்த போலேரே பப்பின்னு சொல்லிட்டு வாணி ஜெயராம் கூட அது அறிமுகமான அந்த படம், அந்த பாட்டில் தான் அவங்க அறிமுகம் பின்னணி பாடகே அறிமுகம் வரும். அந்த படம் வந்து பாம்பேயில் வந்து பெரிய ரொம்ப நல்ல ஓடின படம். உடனே மாமா என்ன செய்கிறாரு, அங்கே வந்து அவங்க வந்து சிப்பி ப்ரொடக்ஷன்ஸ், அவங்க ஹரிகேஷ் முகர்ஜி டைரக்ஷன், அந்த என்சி சிப்பின்னு சொல்லிட்டு அந்த சிப்பி கம்பெனி இன்னும் இருக்குது பாம்பேயில். உடனே அந்த ரைட்ஸை இவர் வாங்குறாரு. அதுதான் சொல்கிறது பாருங்கள், ரைட்ஸை வாங்கி அதுதான் சினிமா பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு முக்தா ஸ்ரீனிவாசன் டைரக்ஷன். முக்தா ஸ்ரீனிவாசன் வந்து அவரோட பேனரில் மட்டும்தான் டைரக்ட் பண்ணுவார், பட் ஏஎல்எஸ் மாமா கூப்பிட்டோன்னே அவர் வராரு. வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்சங்கர், ஜெயசித்ரா, அப்புறம் வந்து கமலஹாசன் எல்லாருமே நடிச்சிருக்காங்க. இதே வாணி ஜெயராமும் அதே பாடலை இதில் பாடினாங்க. சூப்பர் டூப்பர் ஹிட்டு, 100 நாட்கள் தேவி பாரடைஸில் ஓடிச்சு சினிமா பைத்தியம். ஸோ அதாவது என்னென்னா, உனக்கு வந்து நல்ல அறிவு வேணும்ப்பா, எப்படி ஒரு பப்ளிக் ரிலேஷன்ஷிப் இருக்கணும், நீ வந்துட்டு என்ன மாதிரி நடந்துக்கணும் மற்றவங்கக்கிட்ட, வியாபார நுணுக்கங்கள் உனக்கு கையில் இருக்கணும். எக்கச்சக்கமாக வந்து செலவு பண்ணி, விளம்பரம் எக்கச்சக்கமாக பண்ணி, தேவையில்லாமல் பண்ணி, அதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி வந்து ஒரு படம் பூஜை போடுறாங்க, அந்த நடிகர் வந்து 3 நாள் நடிக்கிறார், உடனே வியாபாரம் பண்ணிடுறாங்க. அப்புறம் அந்த நடிகர் பின்வாங்கி போயிட்டாருன்னா இவங்க கையை என்ன பண்ணுறதுன்னு முழிக்கிறாங்க. அப்போ அப்படி கிடையாது, பிஸ்னஸ்லேயும் ஒரு நியாயம் தர்மம் இருந்தது. நாட் ஓன்லி ALS ப்ரொடக்ஷன்ஸ், எல்லாருமே ஏவிஎம் இருக்கட்டும், அப்புறம் சுந்தர்லால் நகாத்தா, விஜயா வாகினி, தேவர் ஃபிலிம்ஸு, எல்லாத்துலேயுமே ஒரு நியாயமாக தர்மமாக பிஸ்னஸ் பண்ணாங்க. நடிகர் நடிகங்களும் அப்படி தான் இருந்தாங்க. போட்டியெல்லாம் இருக்கும், மக்கள் திலகம் ரசிகர்கள்னு ஒரு கூட்டம் இருக்கும், நடிகர் திலகம்னு இருக்கும். ஆனால் இதில் வந்து என்னென்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு ப்ரொடியூசர் வந்து கணக்கு வழக்க தானே கணக்கை பார்க்கணும், தானே கணக்கை பார்க்கணும். ப்ரொடக்ஷன் இன்றைக்கி என்ன செலவாச்சு, ஏது ஆச்சு, ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர் மேனேஜர் கரெக்டாக இருக்காரா, இன்றைக்கி மியூசிக் ரெக்கார்டிங் நடக்குதா, எல்லாம் சரியாக இருக்கான்னு ஒரு மேற்பார்வை, உனக்கு ஒரு கூர்ந்த பார்வையோடு அந்த வியாபார தன்மையோடு இருக்கணும். அதில் வந்து இந்த ALS அவர்கள் வந்து அவங்க நகரத்தார் வகுப்பை சார்ந்ததுனால அந்த அவங்க அந்த பிஸ்னஸ் பீப்புள் தான், அந்த வணிகத்தை சம்மந்தப்பட்ட வர்க்கத்தை சேர்ந்தவர்னால அதெல்லாம் ரொம்ப கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் நீ வந்து எப்போவுமே கண்ணை திறந்து வைத்து கொண்டே இருக்க வேண்டும். இன்றைக்கி உண்மையாக நீங்கள் சொன்னீங்கன்னா, இன்றைக்கி முன்னால் ஒன்று பேசுகிறது, பின்னால் போய் சத்தம் போடுறது, இப்போ அவங்கள பற்றி தரக்குறைவாக பேசுகிறது, அதெல்லாம் ரொம்ப நடக்கிறது. அன்றைக்கி அப்படியே அதெல்லாம் வருத்தமாக தான் இருக்குது, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு தாங்க நினைக்கிறோம் நம்மளை வாழ வைத்தவர்கள். அப்புறம் வந்து நேற்று கூட நான் ஒரு இன்சிடென்ட் கேட்டேன், ஒரு நல்ல அப்கமிங் ஹீரோ அவர் வந்துகிட்டே இருந்தார், நல்லா எல்லோரும் விரும்பினா, அதுவும் பெண்கள் ரொம்ப விரும்பினாங்க. திடீர்னு அவருக்கு வந்து சில கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகி அப்படியே அவருக்கு இதாகிடுச்சு. இன்றைக்கி அவர் ரிக்ரெட் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னாங்க.
இது இது இந்த மாதிரி எல்லாமே அது இதெல்லாம் அன்னைக்கெல்லாம் ஒரு டிசப்ளின் இருந்தது, அதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. ஒரு டிசப்ளின் இருந்தது, ஒரு கட்டமைப்பு சரியாக இருந்தது, நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ தியேட்டர் ஓனரோட ப்ரொடியூசர் அப்புறம் எக்ஸிபிட்டர்ஸோட நல்ல ஒரு தொடர்பு, அசோசியேஷன்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தது, நல்ல ஒரு இன்ட்ராக்ஷன் உள்ள ஒரு இடமாக இருந்தது. நிறைய பல தரப்பட்ட பல மொழி திரைப்பட கலைஞர் கூடுற இடமா இருந்தது. ஃபிலிம் சேம்பர் எல்லாம் நிறைய இன்ட்ராக்ஷன். இன்னைக்கு எவ்ரி திங் வி ஆர் லேக்கிங். இப்போ அதே இதில் ஐயாவோட அவங்களோட பிஸ்னஸ் டெக்னிக்ஸ் எல்லாம் வரும்போது அவங்க பையன் அவங்களோட மகன்கள் அவங்களுக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சா, அவங்களுக்கு இதே இதில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சா, அவங்க இதே இது பண்ணாங்களா, இல்லை அவங்க படித்தது எப்படி? வந்து ஏஎல்எஸ் என்னுடைய மாமனாருக்கு ஒரே மகன் ஏஎல்எஸ் கண்ணப்பன், அவருடைய மனைவி தான் நான். அவர் வந்து படித்தது லாயலா காலேஜில் பிகாம் படித்தார். அதனால் அவருக்கும் வந்து ரொம்ப கலை ஆர்வம். அப்போ வந்து என்னென்னா, என்னுடைய கணவர் லாயலா காலேஜில் பிகாம் முடிக்கிறாரு, அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க 21 வயசு. அப்போ வந்து துரதிருஷ்டமாக வந்து என்னுடைய மாமனார் வந்து காலம் ஆயிடுறாரு. என்ன கொடுமை அப்படின்னு சொன்னீங்கன்னா 54 வயசு தான். ஏஎல்எஸ் அவர்கள் காலமாகும்போது 54 வயசு, கவிஞர் கண்ணதாசன் காலமாகும்போது 54 வயசுன்னு பாருங்கள். அப்போலாம் இந்த ஹை டயபெட்டிக் சுகர் அப்போல்லாம் நம்மளுக்கு இன்சுலினே சென்னையில் கிடைக்காது, சிங்கப்பூர்லேருந்து தான் தருவிக்கணும். அப்போல்லாம் டயபெட்டிக் இப்போ நான் சொல்கிறதுலாம் 70 மிடில் அப்போலாம் ரொம்ப கஷ்டம். ஸோ அப்போ என்னுடைய கணவர் வந்து 21 வயது கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு அவர் வராரு, அப்பா தவறிடுறாரு. அதுக்கப்புறம் ஆனால் இத்தனை படங்கள் அவர்கிட்ட இருக்குது, அதையெல்லாம் பிஸ்னஸ் பண்ணணும். ஸோ இன்றைக்கும் நீங்கள் பார்த்தனா அத்தனை படங்களும் எங்கள்கிட்ட தான் இருக்குது. எதையுமே நாங்கள் வந்து வெளியே யாருக்கிட்டையுமே கொடுக்கலை. அது வழியே எங்களுக்கு ரெகுலராக ரெவின்யூ வராப்பில் தான் இருக்குது. இப்போ நாங்கள் பெரிய திரையில் போட்டோம், அதாவது பிக் ஸ்க்ரீன் தியேட்டர்ஸில். அதுக்கப்புறமா வந்து இப்போ ஸ்மால் ஸ்க்ரீனில் எல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம படம் கந்தன் கருணை, பட்டணத்தில் புதம், அதான் நான் பார்த்தீங்கன்னா ஏஎல்எஸ் அவர்கள் அதையும் குறிப்பிட்டு சொல்லணும். எல்லா தளத்துலேயும் அவர் படம் எடுத்திருக்காரு. சரித்திர படம் எடுத்திருக்காரு, குடும்ப கதைகள் எடுத்திருக்காரு, நகைச்சுவை படம் எடுத்திருக்காரு, துப்பறியும் கதை எடுத்திருக்காரு, சரித்திர படம் எடுத்திருக்காரு, பக்தி படம் எடுத்திருக்காரு, கந்தன் கருணை, இப்படி அழிக்கிட்டே போகலாம். ஸோ எல்லா இதுலேயும் நாங்கள் சேட்டிலைட் சேனல்ஸில் தனியாக பிரித்து கொடுக்குறோம். ஆல்ரெடி அப்புறம் ராயல்ட்டி, இந்த ராயல்ட்டின்னு சொல்கிறீங்கல்ல, இந்த ராயல்ட்டி இந்த பாடல்கள் மூலமாகவும் பணம் வந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் சொல்லிகிட்ருக்கலாம். அவர் வந்து ஏஎல்எஸ் அவர்கள் வந்து இன்னும் வந்து ஒரு எக்ஸிபிட்டராக இருந்திருக்காரு. தஞ்சாவூரில் அதை ராஜராஜன்ற ஒரு ஒரு திரைப்பட இதுவும் அவர் கொட்டகை அதான் தியேட்டர் கட்டினார். ஓகே, இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது நேச்சுரலி ஒரு பிஸ்னஸ் பீப்புளெலாம் அதை விட்டு அவங்க விலக முடியாது. என்னுடைய கணவரும் வந்து இதிலேயே தான் உழண்டார். இந்த படங்கள் எல்லாம் விற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தார், நல்ல ரெகுலராக இன்கம் வந்துகிட்டே இருந்தது. அப்புறம் அவரும் சில படங்கள் எடுத்தார், அப்புறம் மூங்கில் பாலம், அப்புறம் கனவுகள் கற்பனைகள், எல்லாம் ஐயப்பன், துணிச்சல், இத்தனை படங்களும் அவரும் எடுத்துகிட்டே இருந்தார். அப்புறம் அவருக்கும் ஷார்ட் லைஃப், அவரும் 54 ஹீ பாஸ்ட் அவே, அந்த மாதிரி சொல்லிட்டு போகலாம். இந்த அதாவது அதுக்கப்புறம் நான் வந்து எப்படின்னா ஒரு பார்வையாளராக, எனக்கு வந்து 3 பெண் குழந்தைகள், 1 ஆண் பிள்ளை. இப்போ நான் வந்து ஆஸ் அ ஹவுஸ் ஒய்ஃப் நான் பிஸியாக இருந்தேன். பட் இந்த வீட்டில் எதிரொலிச்சிக்கிட்டே இருக்கும் இந்த பிஸ்னஸ் விஷயங்கள். அதனால் நான் வந்து அதெல்லாம் நான் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் திடீர்னு என்னுடைய கணவரின் மரணத்துக்கு அப்புறம் நானும் வந்து இதில் வந்து இதை பிஸ்னஸ் எல்லாம் கண்டினியூ ஆகணும், ஏன்னா அவரும் ஒரே மகன், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது. அதுக்கப்புறம் நானும் நல்ல வேளை நான் அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் ரொம்ப இன்வால்வ் ஆக மாட்டேன். அப்படியே தெரிஞ்சு 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 நான் அதுக்கப்புறமா அப்படியே நான் வந்துட்டேன். ஆனால் எனக்கு வந்து ஏஎல்எஸ் அவர்களிடம் என்னுடைய மாமனாரிடம் பிடித்தது என்னவென்றால், இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தோம், இத்தனை படங்கள் எடுத்தனார், இத்தனை மொழிகள் எடுத்தனார், இத்தனையும் வந்து நிறைய நீங்கள் சொல்ல போனால் 5 டைரக்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. சரோஜாதேவி இங்கே தான் முதல்ல ஃபஸ்ட்டு படம் சைன் பண்ணாங்க, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். நிறைய அவார்ட்ஸ்மா, நேஷ்னல் அவார்ட்ஸு, ஸ்டேட் அவார்ட்ஸு. உங்கள்ட்ட கேட்கலான்னு இருந்தேன், வேறு என்னென்ன அவார்டுகள் வாங்கியிருக்காங்க? நிறைய நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காங்க, ஸ்டேட் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க கண்டிப்பாக. அது இல்லாமல் இன்டர்நேஷ்னல் பேஸ்டாக ஏதோ அவார்டுகள் வாங்கியிருக்காங்க, என்ன
அப்போல்லாம் இப்போ ஏஎல்எஸ் இருந்த காலத்துலலாம் இந்த இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸுன்றதெல்லாம் ரொம்ப கிடையாது. நீங்கள் நீங்கள் பார்க்க போனால் இந்த வெளிநாட்டில் கூட இன்டர்நேஷ்னல் ஃபில்ம் ஃபெஸ்டிவல்லாம் ஆரம்பிக்கிறது எல்லாமே 50 வாக்கில் தான். இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா அவங்கெல்லாம் தான் இவங்களுக்கு வந்து ஃபில்ம்ஃபேர் அவார்டு எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 55 அப்படி தான் ஆரம்பிக்கிறது. ஸோ அந்த மாதிரி கிடையாது. பட் இது வந்து நம்ம திரைப்படங்கள் என்னென்னா, சாரதா திரைப்படம் வந்து இது வாங்கியிருக்கு ஜனாதிபதி பரிசு பெற்ற படம். அது வந்து நம்ம கலாச்சாரம் பண்பாடை ரொம்ப அழகாக விவரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது பிரதிபலிப்பாக நல்லா காமிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த படம் கிடச்சிது. அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட் அவார்ட்ஸ் நிறைய கிடச்சிருக்கு, ஃபில்ம்ஃபேர் அவார்ட்ஸ் கிடச்சிருக்கு. அப்புறம் லக்ஷ்மி கல்யாணம் வந்து நம்ம தமிழ்நாடு இது ஸ்டேட் அவார்டு கிடச்சிருக்கு. அப்புறம் நம்ம பெஸ்ட்டு பிளேபேக் சிங்கர் வந்து டிஎம்எஸ்ஸுக்கு, பி சுசிலா அவர்களுக்கு ராமன் எத்தனை ராமனடி அப்படின்ன படம் லக்ஷ்மி கல்யாணத்துக்கு. அப்புறம் வந்து நேஷ்னல் அவார்டு வந்து நம்ம படம் கந்தன் கருணை, அதில் வந்து இசையமைத்த கேவி மகாதேவன் ஃபஸ்ட்டு சவுத் இந்தியன் மியூசிக் டைரக்டர் போய் ஜனாதிபதி கிட்ட பரிசு வாங்கினது நம் படத்தின் மூலமாக. அப்புறம் இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி அவார்டு இதெல்லாம் வந்து கிடைச்சிருக்கு. அப்புறம் எங்களுக்கு ஒரு பெரிய கியூரியாசிட்டி என்னென்னா, சார் எப்படி என்ன மாதிரி ஜானர் ரொம்ப பிடிக்கும் படங்கள் எடுக்க, அதே மாதிரி அதை கதைகளை எப்படி செலக்ட் பண்ணுவாங்க தேர்ந்தெடுக்கிறார். அதான் நான் சொன்னேன்ல, ரொம்ப கதை ஞானம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்ல. அவருக்கு வந்து ரொம்ப அவர் வந்து ரொம்ப குடும்ப பாங்கான கதைகள் தான் எடுத்தார். அப்போ நான் எல்லாம் மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த கூட்டு குடும்பம் உடஞ்சி போயிட்டதுனால தான் இப்போ நீங்கள் பார்க்குற இளைஞர்கள் நீங்கள் பார்க்குற படங்கள்லாம் இப்படி வந்துட்டுருக்கு. அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா படிக்காத மேதை, பார்த்தால் பசி தீரும், பாவ மன்னிப்பு இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டே நீங்கள் வரலாம். ஸ்ரீதர் படங்கள், கல்யாண பரிசு, கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் இந்த படங்கள் சார்ந்த எல்லாமே இந்த குடும்பம் அப்படியே இருக்கும். இன்றைக்கி தான் வேறு மாதிரி மாற்றங்கள் வந்தாச்சு. அப்போ வந்து என்னுடைய நான் பார்த்த வரைக்கும் இவர் வந்து ரொம்ப இந்த குடும்பத்துக்குள்ள விஷயங்கள் இந்த அந்த மாதிரி சமூக படங்கள் தான் அவர் ரொம்ப விரும்பியிருக்காரு. கடைசியாக ஒரு கேள்வி, இப்போ இந்த பாரம்பரியமான இந்த இப்போ ஐயாவோட 100வது பிறந்தநாள் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம், படம் அவங்க ஒரு 50 வருஷமாக அந்த இண்டஸ்ட்ரிக்கு 50 வருஷத்துக்கு மேலே ஓடிக்கிட்டு இருக்காங்க, எல்லாம் இருக்குது. இந்த வகையில் உங்கள் வருங்கால ஜெனரேஷன் இப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க எப்படி இதில் போயிட்டு இருக்காங்க, அதை பற்றி? என்னுடைய எனக்கு ஒரே மகன், ஆனால் அவனும் பாருங்கள் கலை தான், கலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தான் அவனும் விஷுவல் கம்யூனிகேஷன் படித்தார். அவரும் வந்து திரைப்படத்துறைக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்னுடைய மூத்த மகள் லாவண்யாவின் மகன், அவரும் விஷுவல், நான் கூட சொன்னேன் வேறு படிப்பு படியேன், விஷுவல் கம்யூனிகேஷன் லயோலாவில் படித்தார். அவர் வந்து இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறாரு. அவர் என்னுடைய பேரன். என்னுடைய மகன் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஆகிட்டார். இப்போ வந்து கணம் என்ற திரைப்படம் அவர் வெளியிட்டார். ஸோ அவர் வந்து ஆனால் என்னோட சப்ஜெக்டுக்குள்ளே அவர் வரமாட்டார். என்னுடைய திரைப்படங்கள் ஏழு திரைப்படங்கள் எல்லாமே வேறு. இப்போ இருக்கிறது அந்த கணம் திரைப்படம் நான் பார்த்தேன், அதாவது அந்த டைம்ஸ் தானே, அதெல்லாம் எனக்கு எல்லாம் நினச்சி பார்க்கும்போது எப்படி இப்படியெல்லாம் ஒரு கற்பனை அப்படின்னு சொல்கிறது. இந்த லவ் டுடேலாம் இப்போ ஜனரஞ்சகமாக இருக்குது, அதெல்லாம் அதெல்லாம் எப்படியெல்லாம் பாருங்கள். அதான் அதுதான் சொல்கிறது, இம்பேக்ட் ஆஃப் த நம்ம சோஷியல் லைஃப் அப்படி தான். அந்த காலக்கு இப்போ ஒரு போர் நடக்கும்போது எல்லாருக்குமே அந்த 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 தாக்கத்தில் தான் எழுதுவாங்க, படைப்பாங்க. இப்போ இன்றைக்கி இருக்கிறது செல்ஃபோன்னு. ஸோ இந்த செல்ஃபோனில் நடக்கிறத வச்சுட்டு இன்றைக்கி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த பையனோட கற்பனைக்கு அது யதார்த்தம். நீ கொஞ்ச நாள் நீ ஒரு நாளைக்கு என் ஃபோனை வச்சுக்கோ, நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டேன். அப்போ அந்த ஃபோன் எப்படி ஆட்டி படைக்குதோ அதுக்குள்ளே எத்தனை விஷயங்கள் இருக்குது. அந்த அந்த கற்பனைக்கு நம்ம பாராட்டணும். அப்போ வந்து அது அந்த இம்பேக்ட் ஆஃப் த சோஷியல் லைஃப் தான் அந்த மாதிரி. ஸோ அப்புறம் என்னுடைய மகனும் திரைப்பட இதில் இருக்கான். அப்புறம் எங்களுடைய பழைய படங்கள் எல்லாமே எங்கள் கிட்டே இருக்குது. ஸோ வந்து அவனும் என்னுடைய மகனும் ஏஎல் சீனிவாசன் அவர்களைப் போல சாதிப்பான்னு என்ற எனக்கு நம்பிக்கை இருக்குது. என்ன இன்றைக்கி அவருடைய 100வது விழாவில் நான் யோசிக்கிறேன்னா, இன்றைக்கி நான் உட்காந்து இன்றைக்கி நான் இந்த இடத்துல உட்காந்து பேசிகிட்ருக்கேன்னா, இந்த கலைஞர்கள் போட்ட அந்த ஃபவுண்டேஷன்
எங்கள் மாமா போட்டது, இத்தனை கலைஞர்களையும் நான் வந்து வணங்குகிறேன். அவங்க டெக்னீஷியன்ஸாக இருக்க, ஒரு லைட்மேனாக இருக்கட்டும், ஒரு யாராக இருக்கட்டும், அவங்க வந்து எங்களுக்கு 50-60 படங்கள் நிறைஞ்சி எங்களுக்கு வந்து பண்ணாங்க. அதெல்லாம் நாங்கள் வச்சிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து எங்கள் தவிர்க்க, எங்கள் வீட்டில் ஒவ்வொரு செங்கலும் இந்த கலையை பற்றி தான் சொல்லும். எல்லாமே சினிமாவில் சம்பாதித்தது தான். இதே இடத்துல என்னுடைய மாமா வாழ்ந்த வீட்டில் நான் உட்காந்து இந்த திரைப்பட உலகம் வந்து இன்னும் வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்டிவ் மீடியா, என்டர்டெயின்மெண்ட் மீடியா, இதிலெல்லாம் நம்ம கலை உலகத்தில் இருக்கோமேன்னு சொல்லிட்டு ஒரு பெருமை தான். அதனால் நாங்கள் ரிக்ரெட் பண்ணதே கிடையாது. ஸோ அதனால் வந்து மாமாவின் 100 பிறந்தநாள் தொடக்கம் ஆரம்பிச்சிருக்கு. நிறைய பண்ணுவோம், நிறைய அவரை பற்றி நல்ல புத்தகங்கள் எல்லாமே. ரொம்ப சந்தோஷம் மேம், உங்களுக்காக, எங்கள் நேயர்களுக்காக இந்த டைமை எங்களுக்காக ஒதுக்கி அவங்கள பற்றி நிறைய எக்ஸ்பீரியன்ஸு, இதெல்லாம் வந்து ஒரு நிறைய இந்த மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல எனர்ஜி பூஸ்டராக இருக்கும். அதுக்கு கண்டிப்பாக தெரியணும்ப்பா, பழைய விஷயங்கள் தெரியணும். இந்தியா சுதந்திரம் எப்படி கிடச்சிதுன்னு நம்மளுக்கு தெரியணும். ஏன் நம்ம புக்கிலெல்லாம் வச்சிட்ருக்காங்க, பழைய கதைகள் தெரியணும். எப்படியெல்லாம் அவர்கள் கஷ்டப்பட்டு இந்த திரையுலகத்தை வந்து இன்றைக்கான இன்றைக்கெல்லாம் ஆஸ்கார் அவார்டு போய் நம்ம கலைஞர்கள் போய் வாங்கிட்டு வராங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அன்றைக்கி டெல்லி வரைக்கும் கூட நம்ம என்ட்ரி போட முடியாது, பட் அதெல்லாம் அந்த வளர்ச்சி. அதனால் மேலோங்கி எவ்வளவோ பேர் இந்த கலையை நம்பி இருக்கிறார்கள். எல்லாரும் நல்லா இருக்கணும், 16 செல்வங்கள் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும். அதுதான் என்னுடைய இன்னண்டா ஒரு சினிமா மூலமாக இன்றைக்கி வந்து என்ன அப்படியே இந்த பழைய நாட்களுக்கு போயாச்சு. அதனால் நல்ல நீங்கள் எல்லாரும் ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சுவையான சுவாரஸ்யமான விஷயங்கள், ஏன்னா பழைய விஷயங்கள் கண்டிப்பாக நமக்கு தெரிய வேண்டும். நான் நிறைய இருக்குது இந்த ஒரு வருடத்தில் வந்து ALS பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் மூலமாக நிறைய செய்திகளை சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரை உலக ரசிகர்களுக்கு எனக்கு வந்து இந்த சந்தர்ப்பத்தை அளித்த அன்பு தம்பி மார்க்கஸ் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. வாழ்க வளர்க்க.